இன்றைய மிஷனரி ஆலன் கார்டினர். ஆலன் கார்டினருக்கு சிறு வயதிலேயே தீரச் செயல்கள் புரிவதில் மிகுந்த விருப்பம். கடற்படை பயிற்சியில் சேர்ந்து கப்பல் தலைவனானார். உலகின் பல நாடுகளுக்கு கப்பல் தலைவன் என்ற பொறுப்பில் சென்று வந்தார். ஒரு சமயம் கப்பல் பயணத்தில் பசிபிக் தீவுகளின் ஒன்றான தகுதி தீவில் தங்க வேண்டியிருந்தது. இதுவரை அவர் சென்று வந்த தீவுகளை காட்டிலும் இது முற்றிலும் சிறந்ததாக காணப்பட்டது. தியாக சிந்தையோடு பணியாற்றிய மிஷினரிகளே இதற்கு காரணம் என்பதை அறிந்த அவரின் உள்ளம் மிஷினரி பணி செய்ய ஆவல் கொண்டது. ஆண்டவரின் அழைப்பை உறுதி செய்து கொண்ட அவர் 1838 தன் மனைவி குழந்தைகளுடன் தென் அமெரிக்காவின் தென்கோடியிலுள்ள மிளைச்சே இன மக்களிடம் சென்றார். 14 மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதைகளையும் ஆறுகளையும் கடந்து சென்றார். தான் பணி செய்ய வேண்டிய இடத்தை அடைந்த அவருக்கோ பெரும் ஏமாற்றம். அவ்வினத் தலைவன் அவர்களை உள்ளே விட அனுமதிக்கவில்லை. 4 அவர்களின் பிரயாசம் வீணானது. அவர்கள் தங்கள் நாடு திரும்பும் நிலை ஏற்பட்டது. ஆலன் சோர்ந்து போய் அமைதியாக இருக்கவில்லை. தன் நண்பர்கள் 7 மீண்டும் தன் மிஷினரி பயணத்தை தொடங்கினார். ஆனால் பாதி வழியிலேயே அவர்கள் கப்பல் சேதமடைந்தது. எனவே அருகில் உள்ள தீவில் தரையிறங்கினார்கள். நிவாரண கப்பலுக்காக செய்தி அனுப்பியும் எவ்வித பயனும் இல்லை. ஆகாரப் பொருட்களும் தீர்ந்துவிட்டன. ஸ்கர்வி என்ற நோய் அவர்களை தாக்கியது. ஒருவர் பின் ஒருவராக குழுவில் அனைவரும் மறுத்துவிட்டனர். கடைசியாக 1851 ஆலன் கார்டினரும் தன் பயண குறிப்பை எழுதி வைத்துவிட்டு ஜீவ புஸ்தகத்தில் பெயரை பதிக்கும்படியாக விண்ணகம் சென்றார். 20 பின் வந்த நிவாரண கப்பல் அவர்களின் தியாகத்தை கண்டு ஆச்சரியப்பட்டது. படகோனியர் மிஷினரி சங்கம் ஆலன் கார்டினரின் தியாகத்தால் ஆரம்பிக்கப்பட்டது. நண்பர்களே, ஆண்டவருக்காய் துணிந்து செயல்படும் வீரமுள்ள இருதயம் உமக்கு வேண்டுமல்லவா? வாருங்கள், செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆலன் கார்டினரை போன்ற தியாகமுள்ள வாழ்வை வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.